சென்ற அத்தியாயத்தில் அன்னக்குழியும் வைகையையும் அழைத்த படலத்தினை பற்றி அறிந்து கொண்டோம். இனி இந்த அத்தியாயத்தில் ஏழு கடல் அழைத்த படலத்தினை பற்றி அறிந்து கொள்வோம். பாண்டிய நாட்டின் ஆட்சி பொறுப்பை ஏற்று சிறப்பான முறையில் ஆட்சி செலுத்தி வந்த சுந்தர பாண்டியனான ஈசனை சந்திக்க ஆன்றோர்களும் சான்றோர்களும் வந்து கொண்டே இருந்தனர். அவ்வாறு ஒரு முறை பரமேஸ்வரனை துதித்துவிட்டு வந்த கௌதம ரிஷியை காஞ்சனமாலை வணங்கி வரவேற்றார். முனிவருக்கு தக்க மரியாதை கொடுத்த காஞ்சனமாலை அரிய தவம் என்பது யாது என அவரிடம் கேட்டார். அதற்கு கௌதம ரிஷியோ, தடாபகை பிராட்டியாருக்கு தாயும் உலகாலும் ஈசனையே மருமகனாகப் பெற்றவருமான காஞ்சனமாலைக்கு தான் சொல்லி புரிய வைக்க வேண்டுமோ என எண்ணியவர் இதுவும் ஈசனின் திருவிளையாடல்தானே என உணர்ந்து மகிழ்ந்தார். பின்பு காஞ்சனமாலையை நோக்கி, மானதம், வாசிகம், காயிகம் எனப்படும் தவத்தின் மூன்று முறைகளை பற்றி விளக்கிக் கூறினார். அதன்படி சிவனை தியானித்தல், ஐம்புலன்களையும் அடக்கி ஆளுதல் உள்ளிட்ட மனதுடன் சம்பந்தப்பட்ட தவமுறைகள் மானதம் என்னும் வகையைச் சேர்ந்ததாகும். வேத பாராயணம் செய்தல், ஐந்தெழுத்து மந்திரத்தை ஜபித்தல், இறைவனை பற்றிய ஸ்தோத்திரங்களை பாடுதல் என்னும் வழிமுறைகள் வாசிகத்தைச் சேர்ந்ததாகும். புனித தலங்களுக்கு செல்லுதல், புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுதல் போன்ற காயம் என்றழைக்கப்படும் உடம்புடன் தொடர்புடைய நெறிமுறைகள் காயிகம் வகையைச் சேர்ந்ததாகும். இவ்வாறு விளக்கிக் கூறிய கௌதம முனிவர் முதலில் கூறிய இரு முறைகளை விட மூன்றாவதான காயிகமே மனிதர்களுக்கு கடைபிடிக்க எளிமையான முறை என்று எடுத்து கூறினார். இதனை கேட்ட காஞ்சனமாலை தானும் புண்ணிய தீர்த்தங்களில் நீராடும் தனது ஆசையை கௌதமரிடம் வெளிப்படுத்தினார். அப்போது கௌதமரோ, கங்கை, யமுனை, சரஸ்வதி முதலிய புனித நதிகளில் நீராடுவதை விட அவை சங்கமிக்கும் இடமான கடலில் நீராடுவது பெரும் சிறப்பான ஒன்றாகும் என்று தெரிவித்துவிட்டு காஞ்சனமாலையிடம் வெளிப்பட்டு சென்றார். தானும் கடலில் நீராட வேண்டும் என்று ஆசை கொண்டு அந்த ஆசையினை தனது மகளான தடாதகை பிராட்டியாரிடம் காஞ்சனமாலை தெரிவிக்க, தடாதகையாரோ இவ்விஷயத்தினை தனது கணவனான சுந்தரேஸ்வரரிடம் தெரிவித்தார். இதனை கேட்டவுடன் சிவபெருமான் தனது அன்பு மனைவியின் அன்னையான காஞ்சனமாலைக்காக ஏழு கடல்களையும் மதுரைக்கே வரவழைக்கிறேன் என்று உறுதி கொண்டார். அதன்படி ஈசன் நினைத்த மாத்திரத்தில் ஏழு கடல்களும் மதுரை நோக்கி வரத்துவங்கியது. கடல் நீர் கண்ணுக்கு தென்படாமல் நீரின் பேரிரைச்சல் மட்டுமே காதுகளில் ஒலிக்க மதுரை மக்கள் அனைவரும் பயந்து நடுங்கி பிரளயம் வரப்போகிறதோ என்று நினைத்து அச்சமடைந்தனர். மக்களின் பயத்தை புரிந்து கொண்ட பரமேஸ்வரன் அக்கடல் நீரை மதுரைக்கு கிழக்கே ஒரு குளத்தில் சேரும்படி செய்தார். காஞ்சனமாலைக்காக ஈசன் ஏழு கடல்களையும் மதுரைக்கு வரவழைத்த வீதியானது ஏழு கடல் தெரு என்ற பெயரில் சொக்கநாதர் சுவாமி சந்நிதிக்கு எதிரே கிழக்கு நோக்கி செல்லும் வழியில் அமைந்துள்ளது. ஏழு கடல்களும் ஒன்றாகச் சேர்ந்த குளமானது சப்தசாகரம் என்ற பெயரில் ஏழு கடல் தெருவில் இன்றளவும் உள்ளது. இக்குளத்தின் கரையில் காஞ்சனமாலையின் கோயிலும் அமைந்துள்ளது. மேற்கண்ட அத்தியாயத்தில் ஏழு கடல் அழைத்த படலத்தினை பற்றி அறிந்து கொண்டோம். இனி அடுத்த அத்தியாயத்தில் மலையத்துவசனை அழைத்த படலத்தினை பற்றி தெரிந்து கொள்வோம்.